ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வால் பிரேவ் தி லிபரேட்டர் அனிமே எபிசோட் 3 ரிவ்யூ பார்த்தா பார்க்க போகிறோம். எபிசோட் 2 பார்க்கறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் இந்த வருஷத்துல என்ன மாதிரி போர் போயிட்டு இருக்கு சொல்லிட்டு இருக்கு. 21வது வருஷம் ட்ரூ கலண்டர்ல 70% மக்கள் பூமியை விட்டுட்டு ஸ்பீருங்கிற ஒரு பிளானட்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல மனுஷங்க ரெண்டு பக்கமா பிரிஞ்சு போனாங்க. ஒரு சைடு டோர்ஷியன் மிலிட்டரி ஆர்மி, அது எல்லாமே மிலிட்டரியால் ஆளப்பட்டது. இன்னொரு சைடு ஆர்எஸ், பூமி போலவே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஆனா இந்த ரெண்டு பெரிய கண்ட்ரி போர்ல போயிருந்தாலுமே அதோட நிழல்ல ஒரு மூணாவது கண்ட்ரி செழிப்பா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நேஷனோட பேர் தான் ஜியோர். அந்த கண்ட்ரி ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்குமே அமைதி வேணும், நியூட்ரலா இருக்கும் சொன்னாங்க. ஆனா அப்படிப்பட்ட நியூட்ரலான இடத்துல டோஷின் ஆர்மி திடீர்னு யாருக்குமே தெரியாம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ பிரசன்ட் டைம் கட்டுறாங்க. ஆர்எஸ்ல இருக்க சோல்ஜர் எல்லாம் எல்எல்ஃப கைது பண்ணிட்டு, சீனாச்சி இவன் டோஷின் சோல்ஜரா சொல்றீங்க, ஹருட்டாவும் ஆமா இவனோட பேரு எல்எல்ஃப்னு சொன்னா. இந்த பேர் கேட்டவன ஆர்எஸ்ல இருக்க சோல்ஜர் எல்லாம் பயம் வருது. அவங்க எல்லாருமே எல்எல்ஃப் மேல கண்ண பாயிண்ட் பண்ணிட்டு கீழே மண்ணிடு அப்படின்றாங்க. எல்எல்ஃபும் போற ஹருட்டோ கிட்ட ஒண்ணு சொல்றான், ஹேண்ட்மேக் பூகம்பம் பதட்டம் 3:14 உன்னோட ஆன்சர் உனக்கு பின்னாடி இருக்கும். இதை கேட்டவன ஹருட்டோக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ அந்த ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இழந்துட்டா சொல்லிட்டு சோகத்திலேயே பயத்துல இருக்காங்க. ஆனா அந்த இடத்துக்கு ஆர்எஸ்ஓட சோல்ஜர்ஸ் வராங்க. அங்க இருக்க டீச்சரும் போயிட்டு ரொமேனிய டிசைனர் ஃபிகாரோ, இப்போதைக்கு இருக்கிற டீச்சர்ஸ் நானும் கிபுக்காவும் மட்டும்தான், அங்க இருக்க செனட்டரும் டோல் பண்ணாதீங்க, ஜியோட ஒரே நண்பன் ஆர்எஸ் தானே. இப்ப அருட்டோ அங்க வந்து இறங்குறான். அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு, எப்பா அது அருட்டோ தானே, சூப்பர் அருட்டோ, ரொம்ப நல்லா சண்டை போட்ட, எங்க எல்லாருக்கும் அப்பதான் இருக்கு ரொமேன் என்று சொல்லிட்டு அவனை பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சைடு எல்எல்ஃப் கட்டுறாங்க. அங்க வந்து ஆர்எஸ் சோல்ஜரும், எல்எல் உன்னை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர் நடந்துச்சு, அந்த போர்ல 5000 பேர் உள்ள பட்டகண்ட நீ ஒரு ஆளா தனியா இருந்துகிட்டு சாகிடுச்ச, அதனாலே அந்த நாட்டோட கமாண்டர் உனக்கு ஒன் மேன் ஆர்மி டைட்டில் கொடுத்தாரு. இந்த கதை உலக ஃபுல்லா இருக்க எல்லா சோல்ஜருக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு சின்ன பையனா இருப்ப நாங்க நினைச்சுக்கிட்டு பாக்கல. இந்த சைடு எல்எஃப் அவங்களுக்கு தெரியாம அந்த சேர்ல இருக்க ஸ்க்ரூவை கட்டிட்டு இருக்கான். இப்ப ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஆர்எஸ் வந்தாங்க சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த சைடு அருட்டா ஏதாவது சந்தேகத்துல தன்னோட பிளட டெஸ்ட் பண்ணி பாக்குறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸும் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்றப்ப அருட்டமும் சரி அப்ப இதுக்கு என்ன சொல்லுங்க சொல்லிட்டு காட்டுறான். பார்த்தா அவனோட காய டக்குன்னு சரியாவது. இனஸ்காவ பாத்துட்டு சரி இங்க இருக்க டாக்டர் கிட்ட ஏதாவது சொல்லு சொல்றப்ப பின்னாடி ரூக்கினாவும், இல்ல இதை வெளியே சொல்லாதீங்க, இவனுக்கு மட்டும் இந்த மாதிரி சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுனா இங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாமே இவன் ஒரு எக்ஸ்பெரிமெண்டா மாத்திடுவாங்க. ஹருட்ட வந்து கேட்டுட்டு இருக்கான். ஆனா அவனுக்குள்ள ஏதோ ஒரு மாறுது. அவன் மாதிரி ஆனவன இனஸ்காவன்னு கேக்குறான். பார்த்தா ஹருட்டோ இனஸ்காவ கடிக்க வரான். இது பார்த்து ரூக்கினாவும் ஹருட்டோ போட்டு அடிக்கிறான். இப்பதான் ஹருட்டோக்கு நினை வருது. அவன் நினை வந்தவன எல்லாருக்கிட்டையும், நான் இப்ப என்ன செய்ய பார்த்தேன், ரூக்கினாவும் நீ ஒரு வேம்பயர் மாதிரி இவன் அட்டாக் பண்ண போன. இதை கேட்டவனதான் ஹருட்டோக்கு அன்னைக்கு நேட்டு அவன் என்ன பண்ணா ஞாபகம் வருது. அவனும் மத்தவங்க கிட்ட இதே மாதிரிதான் அன்னைக்கு நடந்துச்சு, நான் இப்ப ஒரு மனுஷனே கிடையாது. இப்ப பின்னாடி டீச்சர் நனாமி வராங்க. அவங்க வந்துட்டு டோகிஷிமா ஹருட்டோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. அந்த இடத்துக்கு போனா ஆர்எஸ்ஓட சேண்டர் ஃபிகாரோ இருக்காரு. அவரும், டோகிஷிமா ஹருட்டோ இந்த ஸ்கூலோட ஹீரோ நீ தானே, இப்ப அவரும் வீடியோ இருக்காங்க. அந்த செனட்டோ ஹருட்டோ மிச்சம் இருக்க ஜோக்கு நீ ஒரு நம்பிக்கையா இருக்க போற, டோர்ஸ் நேரத்து சண்டை போடுறதுக்கு நீ ஒரு சிம்பிளா மாறப்போற அப்படின்றான். ஹருட்டோவும், அப்போ சீனா சண்டை போட சொல்லிட்டீங்களே கேக்க, அந்த செனட்டரும், இல்ல உன்னோட சொல்றேன், ஒரு போர்ல ஓடி போறது தோக்குறதுக்கு அர்த்தம் கிடையாது, நம்ம சாகிறப்பதான் உண்மையா தோத்து போவோம், அதனால நீ உயிரிட பொழைச்சிருக்கிறதே ஒரு வெற்றி தானே. என்ன சொல்ற டோகிஷி மாறிட்டோ, எல்லாரும் பொழைக்கிறதுக்கு எல்லாரும் தப்பிச்சு போறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவல, ஹருட்டோமே அது காமன்றான். இந்த சைடு பார்த்தா எல்லாரும் கட்டிட்டு இருக்கா. அங்க இருக்க சோல்ஜர்ஸும், உனக்குலாம் நாங்க சாப்பாடு கொடுக்க கூடாது, ஆனா என்ன பண்றது இதெல்லாம் லாவாச்சு, சரி உனக்கு கொஞ்சம் இந்த சைட் சோக்கா ரூக்கினாவும் போயிட்டு இருக்காங்க. ரூக்கினாவும் அவன் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் கேட்க, சோக்காவும் அவன் எப்பவுமே அப்படிதான், யாருக்காச்சும் ஒன்று ஹெல்ப் பண்ண போயிடுவான். ரூக்கினாவும் உனக்கு அவனை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கா கேட்க, பக்கத்துல இருக்க பண்ணும் சோக்காவும் ஹருட்டாவும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த விஷயம் கேட்டு ரூக்கினுக்கு பிடிக்கவே இல்லை. இந்த சைடு அந்த கவுன்சில் பிரசிடன்ட் கட்டுறாங்க. அவன் பார்த்தா அந்த உள்ள இருக்க பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். அவனும், எல்லாரும் தப்பிச்சுட்டு இருக்காங்க, நீ சீக்கிரமா வந்துரு அப்படின்றான். ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் கேட்காம, அண்ணா நீ எப்ப பத்தல எனக்கு தொலைதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போன் கட் பண்ணிடுறான். இந்த சைடு ஹருட்டாவும் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். இப்ப அவன் கையில ஒரு ஹேண்ட் மேக் இருக்கு. இதை பார்த்த உடனே எல்லாரும் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த சைடு எல்எல்ஃபும், இப்ப இவங்க கிட்ட
கரெக்டா சோல்ஜர்ஸ் கம்மியா தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இங்க தப்பிக்கு தான் பாப்பாங்க. அப்படி அவங்க தப்பிக்க பாத்தாங்கன்னா எல்லாமே கரெக்டா போறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், எல்லாருக்கும் ஒரு ஹீரோவா இருக்கணும். அதுக்கான ஒரே ஸ்டூடெண்ட் டோகுஷி மாருட்டோ. இப்ப எல்லாரும் தப்பிச்சு போனதை அங்க இருக்க அனௌன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க, அவனும் தப்பிச்சு போயிட்டா எல்லாரும் தேடுங்க அப்படின்றாங்க. எல்லாருக்கும் நான் தப்பிச்சு போய் 10 நிமிஷம் ஆகுது, உங்களுக்கு நான் குடுக்கற மாதிரி இந்த சோல்ஜர்ஸ் அந்த பில்டிங்ல போவ எல்லாருக்கு மேல இருந்து கீழே குதிக்கிறான். அந்த சோல்ஜர்ஸ் பாத்துட்டு எல்லாருக்கும் சொல்றாங்க, பாத்தா அந்த ஒயர் கட் ஆகுது, அந்த பில்டிங் குள்ள பாம்பு வச்சுட்டு இருக்கு. எல்லாருமே கரெக்டான நேரத்துல உள்ள குதிக்கிறான். இதை பார்த்தவன அங்க இருக்க சீப்போ சரி இதுல தப்பிச்சிட்டானா. இந்த சைடு எல்லாருக்கும் அந்த ஷிப் ஹேக் பண்ணி அந்த ஷிப் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அதுல அங்க இருக்க சோல்ஜர்ஸ்க்கு நிறைய அடி வந்துட்டு இருக்கு. அந்த சோல்ஜர்ஸ் வெளியே வந்து இல்ல, வெளியே இருக்க ஜட்ஜ்ல உள்ள தாக்க ஆரம்பிக்குது. ஆனா எல்லாரும் இங்க தான் அடிப்பாங்க சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு டிராப் வச்சிருக்கான். அதுல அங்க இருக்க ஜட்ஜ் மொத்தமா காலி ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்த சீப்போ இதுக்கு வாய்ப்பே இல்ல, அவனை எடுத்து நான் 200 பேர் அமிச்சேன், அது மொத்த கம்பெனி பக்கத்துல இருக்கிறவங்களும் அவன் நிக் நேம் வரட்டீங்களா, அவனோட பேரு ஒன் மேன் ஆர்மி. இந்த சைடு அருட்ட உதனோட மைக் வச்சுக்கிட்டு உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இப்ப வெளியே ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஸ்கூல கடைசி வட்டி பாக்குறப்ப பேசிட்டு இருக்கப்ப ஷோகோ ஜன்னல பாக்குறா. பக்கத்துல மேரியோ அருட்டோதா உள்ள போன சொல்றப்ப ஷோகாவும் இல்ல இது அவன் கிட்ட சொல்லிட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறா. இந்த சைடு அந்த ஆரோட சீப்பும் சரி நம்மளோட சீப்ப உள்ள இறக்குங்க அப்படின்றாரு. பக்கத்துல இருக்காங்களோ ஆனா இன்னும் எல்லாருமே நம்ம பிடிக்கவே இல்லையே. அந்த சீஃபும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளுக்காக காத்துட்டு இருக்காங்க, நம்ம அவங்க முதல்ல எங்க தப்பிச்சு கூட்டிட்டு போவோம். இந்த சைடு அருட்டாவும் எல்லாரும் சொன்னதை யோசிச்சுட்டு இருக்கான். முதல்ல அவன் ஹேண்ட் மேக் சொன்னா, அதுக்கப்புறம் பூகமும் சொன்னானே, ஆனா நம்ம இப்ப ஸ்பேஸ்ல இருக்கமே எப்படி பூகம் வரப்போகுது. பின்னாடி ஒரு குரல் கேக்குது, அருட்டோ திரும்பி பார்த்துட்டு என்னது நீ யாமடா தானே, அவனும் என்னோட பேரு தண்டர். அதை விடு, முதல்ல உன்னோட ரோபோட்டை என்கிட்ட கொடுத்துரு, என்னோட ஃப்ரெண்ட் நோபு இறந்து போயிட்டான், அதுக்கான ரிவெஞ்ச் எடுத்தாகணும். நீயே ஹீரோவா இருக்கும் நினைச்சிட்டு இருக்க சொல்லிட்டு அவன் சட்டையை பிடிக்க, அருட்டாவும் நம்ம எல்லாரும் இங்க தப்பிச்சுட்டு இருக்கோம், இது ஒண்ணு முக்கியம் கிடையாது. இது கிட்ட ஏமாட்டாவும் எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, ஒழுங்கு அந்த ரோபோட்டை கொடுத்துரு அப்படின்றான். இந்த சைடு ஷோக்கவும் அவன் இந்த சைடு வந்தா சொல்லிட்டு ரூம் திறக்கிறா. பாத்தா அந்த இடத்துல ஒரு பெட்டி பெட்டியா இருக்கு. ஷோக்கவும் அங்க என்ன இருக்க சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறா. பாத்தா அந்த பொண்ணு அங்க உள்ள இருக்கா, அந்த பொண்ணு ஆலசோட ஆர்மி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவளுக்கு சிக்னல் கிடைக்க அவங்க பேசுறது இவளுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அங்க இருக்க சோல்ஜர்ஸ் தன்னோட ஜிப்ப உள்ள கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க உள்ள போறப்ப இதுக்கு எனக்கு புதுசா இருந்தீங்கன்னா சந்திக்கிறேன்.